கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பூமியில் எப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுதோ அதே மாதிரி விண்வெளியிலையும் நாங்கள் தான் பெருசு அப்படின்னு வல்லரசு நாடுகளுக்கிடையே நிறைய போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போது நாசாவுக்கு போட்டியாக சீனா இறங்கியிருக்குது. சீனாவுடைய தியாங்யாங் அப்படிங்கிற விண்வெளி நிலையம். இந்த தியாங்யாங் விண்வெளி நிலையத்தில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனை சீனா அடைஞ்சிருக்கிறாங்க. அது என்ன, எந்த அளவுக்கு அது சீனாவுக்கு உதவிகரமாக இருக்க போகுது, நாசா கூட எப்படி அது ஒரு டஃப் காம்படிஷனை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபைன்ஃபேக்ஸ் வித் நிவிரா. விண்வெளியில் நாளுக்கு நாள் வந்து பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள், குறிப்பாக மற்ற கோள்களை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து அமெரிக்கா உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய நாசா, அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய ரோஸ்கோஸ்மஸ், அண்ட் ஜப்பானுடைய ஜாக்ஸா, இஎஸ்ஏ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடாவுடைய சிஎஸ்ஏ கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டமைச்சிருக்காங்க. இது வந்து 1980s ப்ரொப்போசல் பண்ணப்பட்டு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு லான்ச் பண்ணப்பட்டு இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறைய விண்வெளி வீரர்கள் அங்கே போகிறாங்க, அங்கே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, திருப்பி பூமிக்கு வர்றாங்க. இந்த மாதிரி இந்த ரொட்டீனான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 400-408 கிலோமீட்டர் தூரத்தில் நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை நாமளும் பண்ணணும் அப்படின்ட்டு சீனா வந்து சமீப காலங்களில் வந்து களத்தில் இறங்கினாங்க. களத்தில் இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உண்மையான விஷயம். சீனாவுடைய இந்த தியாங்யாங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் விண்வெளியில் நிறுவப்பட்டது. பூமியிலிருந்து 340-450 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. தியாங்யாங் அப்படிங்கிறதுக்கு சைனீஸ் லாங்குவேஜில் என்ன அர்த்தம்னா, பேலஸ் இன் த ஸ்கைன்னு அர்த்தமா, அதாவது விண்வெளியில் மிதக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாளிகைன்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மாளிகையாக அவங்க வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 3 பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தியாங்யாங் அப்படிங்கிறது. இந்த 3 பகுதிகளில் ஃபஸ்ட்டு பகுதி வந்து அந்த கோர் பகுதி இருக்குது இல்லையா, அது வந்து எப்போ பண்ணாங்கன்னா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கட்டமைச்சாங்க. அதுக்கு பிறகு இன்னும் 2 பகுதிகளை அதில் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது அதோடைய செகண்ட் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்எஸ் மாதிரி நாமளும் ஒரு விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சீனா வந்து பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்து பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை பண்ணி நிறைய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்கே பல்வேறு கட்ட சோதனைகள் எல்லாம் மேற்கொண்ட பிறகு இதை வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 6 மாத காலம் வந்து ஒரு 3 சைனீஸ் சயின்டிஸ்ட் அங்கே போயிட்டு பயங்கரமாக நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டமைக்கிறதுன எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வந்தாங்க. என்னென்னலாம் பொறுத்தணுமோ எல்லாத்தையும் பொறுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ரீசெண்டாக தான் வந்து அவங்க தரையிறங்கினாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய 2வது பாகத்தை இப்போ அனுப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து முதல் பாகத்தோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த தியாங்யாங் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி சைனாவுடைய சைனா மேண்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சைனா மேண்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ங்கிறது யாரால் இயக்கப்படுது, யார் வந்து தலைமை வச்சு நடத்துகிறான்னு கேட்டிங்கன்னா சைனாவுடைய மேண்டு ஸ்பேஸ் ஏஜென்சி நடத்துகிறாங்க, சிஎம்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து 3 விஷயங்கள். ஒன்று என்னென்னா க்ரூட் ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் அண்ட் ரிட்டர்ன். இது என்னென்னா மனிதர்களை ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து திருப்பி பூமிக்கு கூட்டு வர்றது, இதில் எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஃபால்கான் 9 ராக்கெட் எலன் மாஸ்க்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக விண்வெளிக்கு போயிட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட சேகையோட லான்ச் பண்ணிவிட்டு திருப்பி வருதோ, ஆர்பிட்டில் இருந்து திருப்பி வருதோ, அதே மாதிரி இவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக விண்வெளி வீரர்களையும் சாதாரண மக்களையும் விண்வெளிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி பத்திரமா பூமிக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிறது முதல் நோக்கம். அதுதான் வந்து இந்த சைனா மேண்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேயே தனியாக ஒரு லேபரேட்டரி அமைச்சு, அதாவது ஒரு ஆய்வுக்கூடத்தை செட் பண்ணி அங்கே நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணுறது. பூமியில் இருக்கிற மாதிரி விண்வெளியில் இருக்க முடியுமா, அங்கேருந்து வேற்று கிரகங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது, இப்படி பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளும் அடுத்த கட்ட நோக்கமாக இருக்குது. அப்புறம் லாங் டேர்ம் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டமைக்கிறது. அந்த லாங் டேர்ம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இந்த தியாங்யாங். சரி, இப்போ நம்ம இந்த தியாங்யாங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வருவோம். இந்த தியாங்யாங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பாகங்களை உள்ளடக்கியது. இதில் முதல் பாகம் தியாங்கே கோர் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியாங்கே கோர் மாடியூலில் தான் ஏற்கனவே, அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே அதை வந்து பூமியுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்திட்டாங்க. இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு அண்ட் கோர் பார்ட்டு. இந்த பார்ட்டில் என்ன இருக்குன்னா 3 விஞ்ஞானிகள் உள்ளே இருந்து பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடிய அளவுக்கு அது செட்டப் பண்ணப்பட்டிருக்கும். இதனுடைய லென்த்து 16.6 மீட்டர் அண்ட் வித்து 4.2 மீட்டர். எடை பார்த்தீங்கன்னா 22,600 கிலோகிராம். இதில் 3 பேர் தங்க முடியும். 3 பேர் தங்கிறதுக்கான அந்த லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 500 கியூபிக் மீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே கிச்சன், டாய்லெட், கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், ஏர் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். அங்கேருந்து பூமிக்கு வந்து இவங்களால் கான்டாக்ட் பண்ண முடியும். பூமியில் இருக்கக்கூடிய
சைனீஸ் சயின்டிஸ்டோட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒரு 5-6 மாதங்கள் 3 சயின்டிஸ்ட் இதில் போய் தங்கியிருந்துட்டு ரீசெண்டாக வந்து இறங்கினாங்க. இப்போ கடைசியாக சொன்ன ரெண்டுமே, வென்ஷியன் மாடல் அப்புறம் மெங்ஷியன் மாடல், இது ரெண்டுமே ஒரு லேப் செட்டப். ஓகேவா? இதில் இந்த வென்ஷியன் மாடல் என்ன பண்ணலாம்னா, அதில் இருந்து வெளியில் போயிட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணிவிட்டு திரும்பி வர்ற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளாக சொல்ல பார்த்தீங்கன்னா, இது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆய்வுக்கூடத்தை தான் இப்போது சீனா இங்கேருந்து அனுப்பி வச்சு அந்த ஏற்கனவே இருக்கிற ஃபர்ஸ்ட் மாடியூல் தியான்கே இருக்கு இல்லையா, கோர் மாடல் இருக்குல்ல, அந்த கோர் மாடியூல் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வென்ஷியன் மாடியூலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17.9 மீட்டர் லெங்த் இருக்கும் அண்ட் 4.2 மீட்டர் வித் இருக்கும். இதனுடைய எடைங்கிறது 23,000 கிலோகிராம். இந்த வென்ஷியன் மாடியூலை நேற்று சீனாவில் உள்ள தெற்கு மாகாணம் ஹைனன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹைனனில் உள்ள சைனாவுடைய மேண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலமாக லாங் மார்க் 5B Y3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக இதை அனுப்பிச்சாங்க. லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரத்தில் அது கரெக்டாக எங்கே போய் சேரணுமோ அந்த கோர் மாடியூல் கூட போயிட்டு சேர்ந்துருச்சு, அட்டாச் ஆயிடுச்சு. அந்த அட்டாச் ஆகிற வீடியோலாம் வந்து ரொம்ப பாப்புலராக இன்டர்நெட்டில் வந்து உலவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சைனீஸ் வந்து இதை பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அந்த கோர் மாடியூலுங்கிறது பூமியுடைய ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து இந்த வென்ஷியன் அப்படிங்கிற செகண்ட் மாடியூலை இவங்க அனுப்புகிறாங்க. லான்ச் பண்ணி அது அனுப்பப்பட்ட பிறகு கரெக்டாக அந்த பூமியுடைய ஆர்பிட்டில் போய் நேராக ரெண்டு வந்து எப்படி பொருந்தணுமோ கரெக்டாக பொருந்திருக்கு. அந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த வென்ஷியன் அப்படிங்கிற மாடியூல் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக லேபரேட்டரி மாதிரி ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ இதில் பயாலஜி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் பண்ண முடியுறாங்க. குறிப்பாக வந்து பயாலஜி சம்மந்தப்பட்ட, அதாவது உயிரியல் சம்மந்தப்பட்ட ஆய்வுகளை பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த வென்ஷியன் மாடியூலுங்கிறது ஏற்கனவே இருக்கிற அந்த கோர் மாடியூலுக்கு பேக்கப்பாகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஏர்லாக் கேபின் இருக்குது, அண்ட் அன்ப்ரெஷரைஸ்டு சர்வீஸ் மாடியூல் இருக்குது. இது மூணும் சேர்ந்தது தான் இந்த வென்ஷியன் மாடலுங்கிறது. ஏற்கனவே 3 சயின்டிஸ்ட் அங்கே போயிட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து திரும்பி வந்தாங்கல்ல, மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட்டு ஒரு 3 சயின்டிஸ்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த 3 சயின்டிஸ்ட்டும் இப்போது அந்த கோர் மாடியூலில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இது டாக்கிங் எல்லாம் முடிஞ்சு அட்டாச் ஆயிடுச்சு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களாம், இந்த வென்ஷியன் மாடல் உள்ளே போயிட்டு அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த மாடியூல் போயிட்டு அட்டாச் ஆனதுனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேப் கிடச்சிருக்கு, மிகப்பெரிய ஆய்வகம் கிடச்சிருக்கு. அதனால் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளை இன்னும் தீவிரமாக பண்ணுவாங்க. ஸோ கோர் மாடியூல் வந்து டியாங்கேங்கிறது, செகண்டாக இப்போ போய் அட்டாச் ஆகிருக்கிறது இந்த வென்ஷியன் மாடலுங்கிறது, மூணாவதாக போகும்போது மெங்ஷியன் மாடல். இந்த வென்ஷியன் மாடல் என்ன பண்ணும்னா, இப்போது அந்த கோர் மாடலுடைய லெஃப்ட் சைடில் அட்டாச் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த மெங்ஷியன் மாடலையும் அனுப்ப போகிறாங்க. மெங்ஷியன் மாடல் எப்போ போகும்னா, இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் போகுது, அடுத்த 2 மாதத்தில் போகுது. இந்த மெங்ஷியன் மாடல் எங்கே போய் அட்டாச் ஆகுன்னா, தியாங்கேங்கிற கோர் மாடலுடைய ரைட் சைடில் போயிட்டு அட்டாச் ஆகிடும். ஸோ இது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த தியாங்யாங் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து டி ஷேப்பில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கோம். நாசா பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பெருமையாக பேசுகிறோம், நம்மளுடைய இஸ்ரோ பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆனால் சீனா இதை பண்ணுறதன் மூலமாக என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியுமா? எப்படி வந்து விண்வெளிக்கு முதன் முதல்ல மனுஷன் அனுப்புனது அமெரிக்கா தான் அப்படிங்கிற பெயர்லாம் இருந்துச்சோ, அந்த மாதிரி முதன் முதல்ல சொந்தமாக கெத்தா தனியே நானே ஒரு விண்வெளி நிலையத்தை கட்டமைச்சிருக்கேன்னா அது நான் மட்டும்தான்டா, அது சீனா தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அவங்க பெயர் சொல்கிற அளவுக்கு பண்ண போகிறாங்க. அதுதான் விஷயம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் நாசா கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஜப்பானுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அண்ட் கனடாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்பொழுது முக்கியமாக ரஷ்யாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆனால் முதல் முறையாக சீனா என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னிச்சையாக தனியே வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது மட்டும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், தேர்ட் மாடியூலையும் வந்து அவங்க அட்டாச் பண்ணி இந்த டாக்கிங் எல்லாம் முடித்து பர்ஃபெக்டாக அது செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் சீனா என்ன பண்ணால், தம்பி நான் சங்கவா என்ன நீ பெரிய ஆள், 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நீ பாட்டு ஸ்பேஸ் நடத்திக்கிட்டு இருக்க, நான் பார்த்தியா தனியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு கெத்தாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க சீனா, எப்படி வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டமைச்சதுக்கப்புறம் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அறிவியலை பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிஷனுங்கிறது ஒரு வகையில் ஹெல்த்தியான காம்படிஷன் தான். ஏன்னா புதுசு புதுசாக ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இன்னும் இந்த காம்படிஷன் பெருசாகும். இதை விட பெட்டராக நம்ம பண்ணணும், இன்னும் சில விஷயங்கள் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டு இருக்கும். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய கியூரியாசிட்டி கிரியேட் ஆகிட்டே இருக்கும், புதுசு புதுசாக இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்கான்ட்டு. இப்போ நம்ம
ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்த்தோம், அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே எவ்வளோ விஷயங்கள் வந்து ஆச்சரியமாக நம்ம பார்க்கணும்ல, அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அந்த பெல்லை கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் காவேரி நியூஸ் சேனலை இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின் எல்லாத்திலையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.